விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை பாதியில் முடித்துவிட்டு அமைச்சர் பொன்முடி கிளம்பியதால் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறகண்டநல்லூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். அப்போது பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியல் அமைச்சரிடம் அளிக்கப்பட்டது. அதில் புதிய நிர்வாகிகள் பெயர் இல்லாமல் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்களின் பெயர் இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் பொன்முடி அந்த படிவத்தை தூக்கி அவர்களது முகத்திலேயே வீசி எறிந்தார். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று பேரவையில் தமிழக முதலமைச்சர் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் என்எல்சி நிலக்கரி சுரங்கங்களை விரிவாக்கம் செய்வதற்காக உழவர்களுக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்தும் பணியை நிறுத்த வேண்டும் எனவும், என்எல்சியால் ஏற்பட்ட சமூக சுற்றுச்சூழல் நீர்வள பாதிப்புகள் குறித்து சென்னை ஐஐடி வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.